வணக்கம், ஆர்கே டெல்லி பாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. இப்போது நாம் ஆகஸ்ட் மாத பலன்களை பார்க்கப் போகின்றோம். பலருக்கும் கடந்த சில நாட்களாக சனி செவ்வாயினுடைய பார்வையாலும் பலவிதமான சங்கடங்கள் ஏற்பட்டு கொண்டு இருந்தது. அது இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 19 தேதியுடன் நிறைவடைகின்றது. ஆனால் பலவிதமான நல்ல விஷயங்கள் இனி நடக்கும். அந்த 19ஆம் தேதி வரை அந்த சனி செவ்வாய் சம்பந்தப்பட்டவர்கள் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை ஏற்கனவே சொல்லியுள்ளோம். நிச்சயமாக அதை பயன்படுத்தி கொண்டு எந்த விதமான சங்கடங்களும் வராமல் பாதுகாத்து கொள்ளுங்கள். இப்போது நாம் ஆகஸ்ட் மாத பலன்களை பார்க்கலாம். தனுசு ராசிக்கு ஆகஸ்ட் மாத பலன்களை பார்க்கலாம். உங்களுடைய ராசிநாதன் 5 இருக்கின்றார். அவருக்கு வீடு கொடுத்த செவ்வாய் 9 இருக்கின்றார். அவருக்கு சாரம் கொடுத்தவர் சுக்கரன். பரணியினுடைய சாரம் அவர் 6-11 சாரம் வாங்கி ஆரம்பத்தில் அவரும் 9 இருக்கின்றார். வீடு கொடுத்தவர் சாதகமாக இருப்பதினால் 1ஆம் வீட்டு பலன் அற்புதமாக இருக்கும் என்பதை எதிர்பார்க்கலாம். சனி செவ்வாய் பார்வை இருந்தாலும் ராசிநாதன் 5 இருப்பது சிறப்பு தான். ஆனால் 1ஆம் வீட்டு பலனான மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், பேர் புகழுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. இருந்தாலும் சாரம் கொடுத்த சுக்கரன் 7ஆம் தேதிக்கு பிறகு அவர் 8 மறைவார். சாரநாயகன் 8 மறைவதனால் பொருளாதாரத்தில் நீங்கள் எல்லா வகையிலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இல்லையென்றால் பொருளாதாரத்தில் உங்களுக்கு தேவையற்ற வீண் விரைய செலவுகளும் கடன்களும் மற்றவர்களுக்காக நீங்கள் ஜாமீன் சொல்வதோ அல்லது பண விஷயத்தில் நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள். யாருக்கும் எந்த வகையான வாக்குறுதியும் நீங்கள் கொடுக்கக்கூடாது. உங்களுடைய ராசிநாதன் 6 சாரத்தில் சஞ்சரிப்பதினாலும் சாரம் கொடுத்தவர் 7ஆம் தேதிக்கு பிறகு 8 மறைவதனால் பலவிதமான சங்கடங்கள் வரும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயமாகும். 1000 தான் அவர் வீடு கொடுத்த செவ்வாய் குருவினுடைய பார்வை இருந்தாலும் நான் முதலிலே சொன்னது போல சனி செவ்வாய் சம்பந்தம் இருப்பதினால் எதிலும் நீங்கள் எச்சரிக்கையாகவும் விழிப்புடனும் இருக்க வேண்டும். இந்த நிலைமை 19ஆம் தேதிக்கு பிறகு மாறும். காரணம், அவர் 9 இருக்கக்கூடிய செவ்வாய் 10 மாறிய பிறகு 8 பார்வையாக உங்களுடைய ராசிநாதனை பார்ப்பார். அப்போது நிலைமை மாறும். ஆனால் உங்களுடைய செயலில் வெற்றியும் வேகமும் முன்னேற்றமும் உண்டாகும். அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் நீங்கள் நிச்சயமாக சாதனை படைப்பீர்கள். இந்த மாத பிற்பகுதியில் 19ஆம் தேதிக்கு பிறகு அற்புதமான முறையிலே முன்னேற்றமும் மாற்றமும் லாபங்களும் உண்டாகும். அதே வேளையில் சாரம் கொடுத்தவர் 8 இருப்பதினால் பொருளாதார துறையிலும் வாக்கு விஷயத்திலும் நீங்கள் பூர்ணமான எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இல்லையென்றால் தேவையற்ற பண விஷயத்தில் நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள். கடன் கூடும் அளவுக்கு வாங்கக்கூடாது என்பதையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். உங்களுடைய ராசிக்கு 2 கூடையவர் சனி பகவானாகின்றார். அவர் 3 ஆட்சி பெற்று வக்கரமாக இருக்கின்றார். இருந்தாலும் பாவத் பாவம் என்று சொல்வார்கள். 2 தனக்கு 2 இருப்பதினால் 2ஆம் வீடு வலிமை அடைகின்றது. ஆனால் குடும்பத்தில் சந்தோஷங்கள், மகிழ்ச்சிகள், மகிழ்ச்சிக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. தனவரவு தேவையான அளவுக்கு வரும். ஒரு சிலருக்கு மிக பெரிய அளவிலே தனவரவு வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது. எவ்வளவுதான் தனவரவு வந்தாலும் சனி செவ்வாய் பார்வையால் குடும்பத்திலும் ஒரு சில சங்கடங்களும் தேவையற்ற சர்ச்சைகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. ஆனால் நீங்கள் குடும்பத்தில் அமைதியை கடைபிடிக்க வேண்டும். உங்களுடைய குடும்ப ரகசியங்களில் மற்றவர்களுடன் பகிரக்கூடாது. உங்களுடைய குடும்ப விஷயத்தில் மற்றவர்களையும் நீங்கள் தலையிட அனுமதிக்கக்கூடாது. நீங்களும் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடக்கூடாது என்பது தெளிவு. அதே வேளையில் 2 ஆட்சி பெற்றிருப்பதினால் தனவரவு பல வகையிலும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. ஒரு சிலருக்கு பெரிய அளவிலே தனவரவு இருக்கும். அதனால் குடும்பத்திற்கு தேவையான பொன்பொருள்களும் ஆடை ஆபரணங்கள் உயர்ந்த விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவதற்கும் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் கட்டாயம் கைகூடுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. இன்னதான் சனி செவ்வாய் பார்வையாக இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் யோகக்காராக இருந்து அவருடைய பார்வையை வாங்குவதனால் பல வகையில் உங்களுக்கு லாபங்களும் உண்டாகும். அதே வேளையில் இருவரும் பகை என்ற வகையில் தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு குடும்பத்தில் அமைதி கிடும். குறிப்பாக இளைய சகோதர சகோதரி மூலமாக பல விதமான சங்கடங்கள் வரலாம் என்பதால் நீங்கள் கூடும அளவுக்கு குடும்பத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்பது தெளிவு. உங்களுடைய ராசிக்கு 3 சனி பகவான் ஆகின்றார். அவர் 3 ஆட்சி பெற்று வக்கரத்திலே இருக்கின்றார். வக்கரத்தில் உக்கிரபலம். சனி செவ்வாய் பார்வை பற்றி ஏற்கனவே சொன்னோம். 17ஆம் தேதிக்கு பிறகு 9 சூரியனும் சேர்ந்து 3ஆம் இடத்தை பார்ப்பார்கள். இங்கே 2 யோகாதிபதி சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து 3ஆம் இடத்தையும் 3 பார்ப்பதினால் என்னதான் பகை இருந்தாலும் 3ஆம் இடம் அங்கு வலிமையடைகின்ற காரணத்தினால் யோகர்களுடைய பார்வை இருப்பதனால் இளைய சகோதரன் மூலமாக ஒரு சிலருக்கு சுபவீரியங்கள் நடக்கும். அவருடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் கட்டாயம் உண்டாகும். அவர்கள் வாழ்க்கைக்கு நீங்களும் கூடும் அளவுக்கு எல்லா விதமான நன்மைகளும் செய்வார்கள். அவர்கள் விசுவாசமாகவும் நன்றியாக இருக்கின்றார்களா என்பது அது வேறு விஷயம். இருந்தாலும் நீங்கள் ஏற்றிவிடக்கூடிய ஏணியாக கட்டாயம் இருப்பீர்கள். உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் விஐபியுடைய தொடர்பும் புதிய நண்பர்களுடைய ஆதரவும் கிடைக்கும். அதனால் பலருக்கு பலவிதமான லாபங்களும் முன்னேற்றங்களும் உண்டாகும். பலருக்கு பயணங்களும் உண்டாகும். அந்த பயணங்கள் எதிர்காலத்திற்கு தேவையான நல்ல பயணங்களாகவும் லாப பயணங்களாகவும் அமையும். சரியான முறையில் நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். உடைய ராசிக்கு 4 குரு பகவானாகின்றார். அவர் 5 இருக்கின்றார். ராகுக்கது சம்பந்தத்துடன் இருக்கின்றார். 4ஆம் வீட்டு அதிபதி 5 இருப்பது சிறப்பு தான். இருந்தாலும் அவருக்கு வீடு கொடுத்தவருக்கு 4ஆம் வீட்டிற்கு விரையாதிபதியான சனி பகவான் பார்வை இருப்பதினால் 4ஆம் வீட்டின் மூலமாக பலருக்கு பலவிதமான சங்கடங்கள் உண்டாகலாம்.
குறிப்பாக உடல் இளையவர்களாக இருந்தால் தாய்க்கும் வயதானவர்களாக இருந்தால் தன்னுடைய உடல்நலம் பாதிப்பு வரலாம் என்பது, வயதானவர்களுக்கு உடல்நலத்தில் சற்று சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது, அப்படிப்பட்டவர்கள் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினும் உடல்நலத்தில் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும். இந்த நிலைமை எவ்வளவு நாள் என்றால் சனி செவ்வாய் சம்பந்தம் விடும் வரை. 19ஆம் தேதிக்கு பிறகு 9ல் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 10ற்கு வந்துவிட்டால் 7ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்ப்பார். அப்போது 4ஆம் வீட்டின் பலன் உங்களுக்கு முழு அளவிலே சுபிட்சங்கள் உண்டாகும். உடல்நலத்தில் எந்த விதமான சங்கடமும் இருக்காது. உங்களுக்கும் சரி உங்கள் தாயாருக்கும் உடல்நலமும் மனநலமும் கூடுதலான முறையில் நல்லபடியாக இருக்கும். ஆனால் 4ஆம் வீட்டு அதிபதி சுக்கர பகவான் சாரம் வாங்கியிருப்பதினால் அவர் 4ஆம் வீட்டிற்கு ஆரம்பத்திலே 6லும் பிறகும் 5ல் இருப்பதினால் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாக உங்களுக்கு சுபகடன்கள் ஏற்படும். பலர் விற்கலாம் வாங்கலாம், பலருக்கு குடியிருப்பு மாற்றங்கள் ஏற்படலாம். படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும். காரணம், புதன் சனி செவ்வாய் சம்பந்தத்தோடு இருப்பதினாலும் 4ஆம் வீட்டு அதிபதியும் ராகுகேது சம்பந்தத்தோடு இருப்பதினால் படிப்பில் மாணவ மாணவிகள் அலட்சியத்தை காட்டக்கூடாது. கவனத்தடுமாற்றம் இருக்கக்கூடாது. முழு கவனத்துடன் கட்டாயம் கல்வியில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். பெற்றவர்களும் பிள்ளைகளை இந்த காலகட்டத்தில் கூடுதலான முறையில் கண்காணிக்க வேண்டும் என்பதில் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயமாகும். அதே வேளையில் மாத பிற்பகுதி 19ஆம் தேதிக்கு பிறகு யோகத்தை குடிக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 4ஆம் வீட்டை பார்ப்பதனால் பூமி சம்பந்தமான வியாபாரம் செய்கின்றவர்கள் பெரிய அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் அடைவார்கள். வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சொத்து சுகங்கள் வாங்குவதும் விற்பதும் சுமூகமான முறையில் லாபங்கள் உண்டாகும். அதன் மூலமாக பலருக்கு அதிர்ஷ்டங்கள் வருவதற்கும் கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன. இவருடைய ராசிக்கு 5 கூடியவர் செவ்வாய் பகவான். 5ல் ராகுகேது சம்பந்தத்துடன் ராசிநாதன் குரு பகவான் இருக்கின்றார். 5ஆம் வீட்டு அதிபதி 9ல் இருப்பது சிறப்பு. ஆனால் சனி செவ்வாய் சம்பந்தம் இருப்பதினால் யோகமான தசாபுதி நடப்பவர்களுக்கு பிள்ளைகள் மூலமாக சகல விதமான நன்மைகளும் ஏற்படும். அவர்கள் வயதிற்கேற்ற வளர்ச்சி, படிப்பு, திருமணம், குழந்தை பாக்கியம், வெளியூர்களுக்கு செல்வது, வெளிநாடுகளுக்கு சென்று செல்வது போன்ற எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும். மாறாக தசாபுத்தி சாதகமற்று இருந்தால் சனி செவ்வாய் பார்வையால் குரு பகவானுடைய பார்வை இருந்தாலும் பிள்ளைகள் சங்கடங்கள் கஷ்டங்கள், அவர்களுக்கு வயதிற்கேற்ற வேலைகள் நடக்கவில்லையே, திருமணம், வேலைவாய்ப்பு, குழந்தை பாக்கியம் போன்றவற்றை தடைபடுகிறதே என்ற கவலைகள் உண்டாகும். அதனால் மனதில் உங்களுக்கு பல விதமான சங்கடங்களும் உண்டாகும் என்பது தெளிவு. எது எப்படியே இருந்தாலும் கோச்சார பிரகாரம் 19ஆம் தேதிக்கு பிறகு விடிவும் விமோச்சனம் உங்களுக்கு கிடைக்கும். 19ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் மாறிய பிறகு அவருடைய பார்வை 8ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டிற்கே கிடைப்பதினால் 5ஆம் வீட்டிற்கு உண்டான நல்ல பலன்கள், உங்களுடைய மனதில் உள்ள கவலைகள் அடங்கி உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் தெய்வ கடாட்சியத்தின் மூலமாக படிப்படியாக நிறைவேற ஆரம்பிக்கும் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 6 கூடியவர் சுக்கர பகவான். அவர் ஆரம்பத்திலே 9ல் பிறகு 17ஆம் தேதிக்கு பிறகு அவர் 8ல் மறைகின்றார். 6 கூடியவர் 8ல் மறைந்தால் 6ஆம் வீட்டு கெடுபலங்கள், போட்டி போறாமை, வம்பு வழக்குகள், சங்கடங்கள் எல்லாம் மறைகிறது என்ற அர்த்தம். பெரிதாக உங்களை கட்டாயம் பாதிக்காது என்பதை நீங்கள் நம்பலாம். உங்களுடைய ராசிக்கு 7 கூடியவர் புதனாகின்றார். அவர் ஆரம்பத்தில் 9ல் இருக்கின்றார். அவருக்கு குரு பகவானுடைய பார்வையும் 17ஆம் தேதிக்கு பிறகு தர்ம கர்மாதி யோகம், அதாவது 8ல் இருக்கக்கூடிய சூரிய பகவான் 9ற்கு வந்துவிட்ட பிறகு 1, 5, 9 சம்பந்தம் படுகின்றது. சனியினுடைய பார்வை இருந்தாலும் பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிக்காது. அதனால் 7ஆம் வீட்டினுடைய பலன் உங்களுக்கு முழுமையாக அதிர்ஷ்டத்தை அளிக்கலாம். திருமணமாகாது இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்ணுக்கும் சற்று சிறிய அளவில் முயற்சி செய்தால் திருமண முயற்சி வெற்றியடையும். கணவன் மனைக்குள் ஒற்றுமை மேலோங்கும். ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு அன்போடு அரவணைப்போடு இருக்கலாம். புதிய நண்பருடைய சேர்க்கையும் பலருக்கு ஏற்படலாம். அதன் மூலமாக லாபங்களும் விருத்திகளும் உண்டாகலாம். விஐபிகளுடைய தொடர்பும் அரசாங்க ஆதரவும் உங்களுக்கு முழு அளவிலே கட்டாயம் கை கொடுக்கலாம். உங்களுடைய ராசிக்கு 8 கூடியவர் சந்திரன். அவர் 4 கிரகம். 8ல் 6, 11 கூடிய சுக்கரன் இருப்பதினால் 8ஆம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய கேடுகடிதலுக்கு பெரிய பாதிப்பு எதுவும் வராது. இருந்தாலும் 8ஆம் வீட்டிற்கு 8, 3ல் அஷ்டம சனி நடப்பதினால் கூடுமான அளவுக்கு நீங்கள் இரவில் பயணங்களை தவிர்ப்பது நல்லது. வண்டி வாகனங்கள் செல்லும்போது எச்சரிக்கையுடன் விழிப்புடன் இருப்பது நன்மையை தரும் என்பதில் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். உங்களுடைய ராசிக்கு 9 கூடியவர் சூரிய பகவான். அவர் ஆரம்பத்திலே 8ல் இருக்கின்றார், தனக்கு 12ல் இருக்கின்றார். 9ல் செவ்வாயும் புதனும் இருக்கின்றார்கள். 9ஆம் வீட்டிற்கு குரு பகவானுடைய பார்வை பூர்ணமாக கிடைக்கிறது. சனியினுடைய பார்வையும் கிடைப்பதினாலும் 9ஆம் வீட்டு அதிபதி தனக்கு 12ல் இருப்பதினால் பாக்கியங்கள் கட்டாயம் குறையும். குறிப்பாக தந்தை விஷயத்தில் நீங்கள் தந்தை ஒருவரிடத்தில் உறவுகளிடத்தில் ஆரம்பத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இல்லையென்றால் தேவையற்ற வீண் விரோதங்களும் பழிபாவங்களும் வீண் விரைய செலவுகளும் வரலாம். அமைதியாகவும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இந்த காலகட்டத்தில் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வந்தால் பலவிதமான பிரச்சனைகளில் உங்களை விட்டு விலகும் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். 17ஆம் தேதிக்கு பிறகு 9 கூடிய சூரிய பகவான் 9ல் ஆட்சி பெறுவார். செவ்வாய் சம்பந்தம் 2 நாள் இருக்கும். அதன் பிறகு செவ்வாய் 10ல் மாறிவிடுவார். குரு பகவானுடைய பார்வை பூரணமாக வேலை செய்யும். சனியினுடைய பார்வை இருந்தாலும் பெரிதாக பாதிப்பு இருக்காது. அது மட்டுமில்லாமல் புதனம் அங்கு இருப்பதினால் தர்ம கர்மாதியாகவும் குருவினுடைய பார்வையும் கிடைப்பதினால் மிக பெரிய அளவிலே 9ஆம் இடம் உங்களுக்கு கை கொடுக்கும். குறிப்பாக தனப்பிராப்தி, உங்கள் கனவுகளும் திட்டங்களும் எண்ணங்களும் நிறைவேற ஆரம்பிக்கும். தந்தையாலும் தந்தைவர்களாலும் இருந்த பிரச்சனைகள் முழுமையாக நீங்கி முழு அளவுக்கு ஒத்துழைப்பு இருக்கும். பலருக்கு பிதர்ராஜ சொத்துக்கள் கிடைக்கலாம். அதன் மூலமாக உங்களுடைய செல்வம் செல்வாக்கும் உயரலாம். பலருக்கு தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பும் புனித யாத்திரைகள் செல்லக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கலாம். ஏதோ ஒரு வகையில்
மாத பிற்பகுதியில் 14ஆம் தேதிக்கு பிறகு பெரிய அளவிலே அதிர்ஷ்டம் 9ஆம் வீட்டின் மூலமாக ஏதோ வகையில் உங்களை கட்டாயம் தழுவிக்கொள்ளும். அதற்கு குருபகவனுடைய பார்வையும் தர்ம கர்மாதி யோகமும் பெரிய அளவிலே உங்களுக்கு கட்டாயம் கை கொடுக்கும். உங்களுடைய ராசிக்கு 10 குடையவர் புதனாகின்றார். அவர் தர்ம கர்மாதி யோகத்துடன் 17ஆம் தேதிக்கு பிறகு இருக்கின்றார். இருந்தாலும் தனக்கு 12ல் இருக்கின்ற காரணத்தினால் தொழிலதிபர்கள் கூடுமான அளவுக்கு தனது தொழிலை நீங்கள் நேரடியாக கட்டுப்பாடு நீங்கள் நேரடியான உங்கள் பார்வையிலே இருக்க வேண்டும். இல்லையென்றால் பலவிதமான தவறுகளும் சங்கடங்களும் வருவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளது. நீங்கள் மற்றவர்களை நம்பி ஒப்படைத்துவிட்டால் பலவிதமான சிக்கல்கள் வரும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். 19ஆம் தேதிக்கு பிறகு 10ல் செவ்வாய் மாறுவார். அவருடைய பார்வை உங்களுடைய ராசிக்கும் 4ஆம் வீட்டிற்கும் 5ஆம் வீட்டிற்கும் கிடைப்பதனால் தொழிலதிபர்கள் பெரிய வளர்ச்சியும் லாபத்தையும் கட்டாயம் அடைவதற்கு பூர்வ ஜென்ம புண்ணியம் உங்களுக்கு கட்டாயம் கை கொடுக்கலாம். பணியில் இருப்பவர்களுக்கு மாத பிற்பகுதியில் 19ஆம் தேதிக்கு பிறகு வேலையில் லாபங்களும் வேலையில் பதவி உயர்வுகளும் பணவரவுகளும் கூடும் அளவுக்கு இருக்கும். மாத ஆரம்பத்தில் நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். சக ஊழியரிடத்திலும் மேலதிகாரிடத்திலும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இல்லையென்றால் பலவிதமான சங்கடங்கள் வரும். குறிப்பாக பெண்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பது 10ஆம் வீடும் 10ஆம் வீட்டு அதிபதியும் தெரிவிக்கின்ற விஷயங்களாக அமைகின்றன. உங்களுடைய ராசிக்கு 11 குடிவர் சுக்கர பகவான். ஆரம்பத்தில் அவர் 9லும் பிறகும் அவர் 8லே இருக்கின்றார். ஆரம்பத்தில் 7ஆம் தேதி வரை அவர் 11ல் இருந்தும் குரு பகவானுடைய பார்வை இருப்பதனால் எடுத்த காரியங்கள் முழுவதில் வெற்றியடையும். எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். மூத்த சகோதர சகோதரிடத்தில் எல்லா விதமான நன்மைகளும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். பிறகு அவர் 8லே மறைவதனால் மூத்த சகோதரிடத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இல்லையென்றால் தேவையற்ற சிக்கல்களும் வீண் விரோதங்களும் வரும். இருந்தாலும் 11ஆம் வீட்டிற்கு குரு பகவானுடைய பார்வை இருப்பதனால் பெரிய அளவுக்கு பாதிப்பில்லை. அதேவேளை சுக்கரனுக்கும் பெரிய அளவுக்கு மறைவு தோஷமும் இருக்காது. காரணம் தான் வீட்டிற்கு 10லே இருப்பதும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்களாக அமைகின்றது. உங்களுடைய ராசிக்கு 12 குடிவர் செவ்வாய் ஆகின்றார். அவருடைய பார்வையும் குரு பகவான் சனியினுடைய பார்வையும் 12ஆம் வீட்டிற்கு கிடைப்பதனால் 12ஆம் வீட்டிற்கு 6லே குரு பகவான் மறைவதனால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளால் தேவையற்ற வீண் வீரிய செலவுகளாக இருக்கும். அதனால் நீங்கள் செலவு விஷயத்தில் கூடுமான அளவுக்கு நீங்கள் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும். பயணங்களும் தேவையற்ற பயணங்களை நீங்கள் தவிர்த்து விட வேண்டும். இரவில் பயணங்களை முற்றிலுமாக நீங்கள் தவிர்த்து விட வேண்டும். வண்டி வாகனங்கள் செல்லும்போதும் விழிப்புடனும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பது 12ஆம் வீட்டு பலனும் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றது. காரணம் 12ஆம் வீட்டை சனி செவ்வாய் பார்ப்பதே அதற்கு முழு மூல காரணமாகும். ஆக தனுசு ராசிக்கு 19ஆம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் தனப்பிராப்தியும் தொழில் வளர்ச்சியும் கட்டாயம் உண்டு. சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். கடினமான முறையில் நீங்கள் உழைக்கின்ற உழைப்பு மாத பிற்பகுதியில் பெரிய அளவிலேயே உங்களுக்கு கட்டாயம் கை கொடுக்கும். தனுசு ராசிக்கு அருகாமையில் உள்ள சிவஸ்தலங்களுக்கு சென்று காலையோ மாலையோ நெய்தீபம் ஏற்றி வணங்கலாம். அருகாமையிலுள்ள முருகர் கோயிலுக்கோ அல்லது முடிந்தவர்கள் 6 படை வீடுகள் முருகனில் ஏதாவது ஒரு திருக்கோயிலுக்கு சென்று இந்த மாதம் தரிசனம் செய்து விட்டு வருவது எல்லா விதமான நன்மைகளும் தரும். காலையோ மாலையோ முடிந்தவர்கள் கந்தசஷ்டி கவசம் கட்டாயம் பாராயணம் செய்துங்கள். கைமேல் பலன் உண்டு. வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்ளலாம். அருகாமையில் உள்ள திருக்கோயிலோ அல்லது தெய்வ படத்தை வைத்தோ வணங்கலாம். நன்றி. வணக்கம்.